ஆஹா, நல்ல நேரம் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் பரிசு. படத்தில் காணப்படும் பூஜா என்பவரை காணவில்லை. இவரை கண்டுபிடித்து நேரடியாக ஒப்படைத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். ஐயோ ஐயோ ஐயோ, 10 லட்சம்! யோ யோ, சாவுக்கு 10 லட்சம்! 10 லட்சம்! நீ எங்கம்மா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நடு ரோட்ல நடந்து போறவங்கிட்ட 600 விலைக்கு வேணுமானு கேக்குறிய? அதாவது பஸ் லாரி போகும், அவங்கிட்ட போய் கேளு. அந்த வேன்ல 600 இல்ல, அந்த டிரைவர்கிட்ட போய் கேளியா? ஏதாவது வண்டி வந்தா அதுல விழுந்து சாவு. கண்ணு தெரியாத கசமாலம். நான் கண்ணு தெரியாதவன்டா, ஆனா என்ன போய் ஏன் கண்டு தெரியாத கஷ்டமாலும் சொல்றேன். உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா, உன்னை ஒண்டி கொண்டு பாத்துறேன். மனுஷனோட சண்டை போடுற ஆளை நான் பாத்திருக்கேன், மரத்தோட சண்டை போடுற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். தாங்க சார், அவன் ஓடிட்டான். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உண்மையிலேயே கண்டு தெரியாதா? ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா? எனக்கு காது கேட்காது, உங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சார். பேப்பர்ல பூஜான்ற பொண்ணை காணாமா, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கான். நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது. வாங்க, நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம். இந்த கூட்டணியினால எனக்கு என்ன லாபம்? 5 சீட்டு வேணுங்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. சீட்டு இல்ல, நோட்டு. ஓ, பணமா? நீங்க 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். எனக்காக நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக நான் பாக்குறேன். ஓகே ஓகே பார்ட்னர், 50-50. செல்வன் பெப்சி போறது பாத்தியா? என்னால எப்படியா பார்க்க முடியும்? பாத்தீங்க போய் சொல்லாத, உன்னால எப்படி பார்க்க முடியும்? அதான் ஏன் எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்றல்ல. பாத்தீங்க பாத்தீங்க திரும்ப போய் சொல்லாத, போறது பூஜாவே தான். 10 லட்சம் நமக்கு தான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? நான் உங்க ஊரை கேட்கல, பேரை கேட்டேன். அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஊரை சொல்ல வேண்டாம், பேரையாவது சொல்ல வேண்டியதானே. கடவுளே, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேட்கலன்னா எவ்வளவு இம்ச பாத்தியா? என்ன கேட்க சொல்றியா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? பூஜா. ஆ, பூஜா. ரோஜாவா? ஐயோ, பூஜான்னு சொன்னாங்க. ரோஜான்னா இந்த பொண்ணு இல்ல. ஐயோ, பூஜான்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, ரோஜான் தான். பூஜாவா? இல்ல, ரோஜான்னு சொன்னாங்க. பூஜானா இந்த பொண்ணு தான். இப்ப ரோஜான்னு தான் ஏன் சொல்றாங்க? வாட் நான்சென்ஸ். எஸ் இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? தேங்க் யூ. ஆமா, தேங்க்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல இடத்தை காலி பண்ணலாம். வாயா. என்ன சொல்றாங்க? இது நமக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்றோமான்னு கேக்குறாங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்ல, வேற ஒரு இடத்துல தேடலாங்கறியா? ஏங்க, இங்க பொரட்டா நல்லா இருக்குமா? இனிமே தான் பிணையணுமா? ஐயோ, நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் நீ இங்க முட்டிக்கிற? வாயா. அங்க ஒருத்தர் நிக்கிறான், அவனும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கே 10 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துரும். வா, அவன் கூட நாமளும் போய் கூட்டி சேர்ந்து போ. தம்பி, என்னது ஜட போட்டிருக்கான் லேட்டஸ்ட் ஃபேஷனா? ஹலோ, பாத்துட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க சார், இந்த விளம்பரத்தை பாத்துட்டீங்கல்ல. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? சுத்தம் ஒண்ணு இது அவுட்டா இல்ல இது இல்லையா, ஒண்ணுமே புரியலையே. ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்கிறீங்களா? இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒற்றுமை பாத்தியா? உனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு காது கேட்காது, அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அச்சோ, நாம ரெண்டு பேர் இருந்தோம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கிடைக்கிற 10 லட்சத்தை ஆளுக்கு 5 லட்சமா பிரிக்கிறது வசதியா இருந்துச்சு. இப்ப மூணாவது ஆளு சேர்ந்துட்டா சமமா பிரிக்கிறது சிரமமாச்சே.
நிறுத்து நிறுத்து. இது லாட்ஜி, ஓடி போன காதலர்கள் இங்கதான் தங்குவாங்க. அநேகமா பூஜா இங்கதான் தங்கியிருக்கணும். வா போய் பார்க்கலாம். வெரி குட். புட்டு சாப்பிடணுங்கிறியா? என்ன ஐயா, இப்ப தானே டிஃபன் சாப்பிட்ட? யோ, நல்ல ஐடியா, போகலாம்ங்கிற. நீ எப்ப பார்த்தாலும் இருக்க மாட்டா இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அநேகமா இங்கதான் இருக்கணும். வா போய் பார்க்கலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன தேடி அந்த ஆளுங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. வந்தா உட்கார் சொல்லு. என்ன விளையாடுறியா? அந்த ஆளுங்க என் அண்ணா அமிச்ச சிஐடியா இருக்கலாம். உன்னோட பெரிய லொல்ல போச்சுமா. பேசாம அவங்களோட போயிட, எனக்கும் தொந்தரவு தீரும். இப்ப என்ன செய்யறது? வேற வழி தெரியல. நீயும் நானும் இப்ப புருஷன் கட்டியா நடிச்சுதான் ஆகணும். நேத்து ராத்திரி உன்னை என் பொண்டாட்டின்னு சொன்னது தெரியாம கோச்சுக்கிட்டேன், சாரி. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டினா நம்புவாங்களா? உனக்கு என்ன மாதிரி அழகான பொண்டாட்டியா? எவனும் நம்ப மாட்டான், ஆனா இந்த லூசுங்க நம்பும். எந்திரி சீக்கிரம். ஐயோ, உன்னோட பெரிய லொல்ல போச்சு. எல்லா ரூம்லயும் தேடியாச்சு, அவங்கள காணா. அநேகமா இந்த ரூம்ல தான் இருக்கணும். நீ வேணா பாரு, பொம்பளை புள்ள தான் பிறக்கும். இல்ல, நமக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். என்ன நீ இந்த எது பேசினாலும் எது தேத்து பேசிட்டு இருக்க? சத்தத்தையே காணா, ரூம்ல யாருமே இல்லையா? இருக்காங்க ஐயா, சண்டை நடக்குது. குளிக்க போயிருக்காங்களா? வருத்தம். பொம்பளையா பிறந்து நான் உன்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது போதாதா? பிறக்க போறது பொண்ணா பிறக்கணுங்கிறியா? நீ எடி என்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற. ஏய், அடிச்ச ஆஹா, பல்லு வலியா? ஆஹா, பல்லே இல்லையா? ஒரு கர்ப்பிணி பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? நான் எங்க சார் அவள அடிச்சேன்? அவதான் சார் என்ன அடிக்கிறா? யோ, தமிழ்ல கேட்டா தமிழ்ல பதில் சொல்லு. எதுக்கு ஹிந்தியில பேசுற? சும்மா இருக்கியா? தமிழ் தெரியாதுங்கிறாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவரும் அதே தான் சொல்றாரு. நான் ஆரம்பத்திலே இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் வேற சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கு சார், பிளீஸ். யோ, உன்னால பாரு, கண்டவன் கண்டவெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றானுங்க. சண்டை போடாதேன்னு சொன்னா கேக்குறியா? நீ கேக்குறியா? சண்டை போடாம இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சண்டையா? அட்வைஸ் பண்ணது எங்க தப்புதான். இப்பவே உங்க ரூமை விட்டு வெளியே போறோம். வழி இந்த பக்கம். தமிழ்ல பேசணும். ஹிந்தினால பெரிய ப்ராப்ளம் தெரியும்ல? பாவி, சுள்ள சுள்ளனு இப்படியா அடிப்ப? நீ மட்டும் என்ன? உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும். நான் விளையாட்டு கூட என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருங்க, கேட்டு வர்றேன். என்னது மறுபடியுமா? என்னங்க அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு, நீங்க மட்டும் பாத்துட்டு நிக்கிறீங்களே? கிருஷ்ணா, புருஷனா நடிச்சு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்கல்ல, நாங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்போம். பார்த்தேன் பார்த்தேன், நான் கூட கேட்டேன் கேட்டேன். சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டாங்க. நோ டவுட், பொருத்தமான ஜோடி. வாங்க போலாம் சார். இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? 10 லட்சம். 10 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
பழம்பழத்தை வச்சு ஏதோ கேட்கறானுங்க, அவனு சொல்லிட்டு போறான். ஒருவேளை பூஜா இருக்கிறத சொல்லிருப்பானோ? ஒருவேளை இல்ல, நிச்சயமா சொல்லிருப்பான் பாஸ். நீங்க யாரு? சரி, அவன் சொன்னத நீ கேட்கல, அவன் பார்க்கல, நான் சொல்றதாவது காதல் உழுவுதா? இது முதல்ல கேட்க வேண்டியதானே மூதேவி. மணி பத்தரை. ஏய், நீ என்ன பார்க்கல? நான் யாரையுமே பார்க்கலைங்க. ஏய், சரியான திமுரு பிடிச்சாளுங்க போல இருக்கு. இவங்க ஜீப் ஏத்துறான். ஜீப்பா? இந்தாங்க. ஏய், ஜீப் எதுக்குடா? மொட்டையா? முடி இல்லையா? அதான் துப்பி போட்டிருக்கீங்க. திமுரா, இவங்க ஜீப் ஏத்துறான். என்ன ஜீப்பா இது? நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்டா? என்னது போலீஸ் டிபார்ட்மெண்டா? நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிஐடி. சரி, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரெண்டு விட நம்ம தப்பிச்சிட்டோம். வாடா வா. இந்த நாடு எப்படி உருப்படும்? சீப் கேட்டவங்க கிட்ட இவ்வளவு நேரம் சீப்பா பேசிக்கிட்டு நின்று இருக்கோம். வா போலாம். சீப்ப வேற கொண்டு போயிட்டானுங்க. பார்ட்னர், உனக்கு தான் கண்ணே தெரியாது, எப்படி கரெக்டா கார் ஓட்டுற? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. பார்வை நல்லா தெரியறப்பவே நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். நிறுத்தே. ஏ,
குடிச்சு குடிச்சு வயிறு புல்லாய் போச்சு. நிறுத்தே, இதுக்கு போகணும், நிறுத்தே. இது நம்ம தள்ளிட்டு வந்த வண்டியா? வண்டியை நிறுத்தினா நம்மளை எவனாவது தள்ளிட்டு போயிருவான். நிறுத்து நிறுத்தினா நீ பாட்டுக்கு நிறுத்தாம போய்கிட்டே இருக்கிய. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது. நிறுத்து. என்னைய உன்னோட இம்சம் பெருசா போச்சு. இந்த இத புடி, இதுல நிரப்பி அப்படியே வெளியே தூக்கி ஏறி. இதையா சொன்னேன் வருதுன்னே. எப்பவோ கத்துக்கிட்டது, இன்னும் சரியா ஓட்டுறேன் பாத்தியா. என்னது டிராபிக் இன்ஸ்பெக்டர் தண்ணியே போட்டு விட்டு கண்ணா பண்ணு ஓட்டுறாரு. ஓகே, போலீஸ் எதுக்கு இங்க வருது? நான் அங்கே இருந்து பார்த்துட்டு வரேன். கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வரேன். ஆமா சார், நான் கண்ணு மண்ணு தெரியாம தான் வண்டி ஓட்டுறேன். அதை நீயும் ஒத்துக்கிறியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? சார், உண்மையிலே எனக்கு கண்ணு தெரியாது சார். கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறியா? இது தப்பு இல்ல? என்ன சார் தப்பு? கண்ணு நல்லா தெரிஞ்சவங்க முட்டி மோதி ஆக்சிடென்ட் பண்றப்போ கண்ணு தெரியாத நான் ஸ்டெடியா வண்டி ஓட்டினா தப்பா சார்? இவன் கையில இது இருந்து பாட்டில். அந்த ஆளுகிட்ட பாட்டில் இருக்கா? அது பீர் பாட்டில். என்னது, குடிச்சிட்டு வேற வண்டி ஓட்டுறீங்களா சார்? அது பீர் பாட்டில்னா பீர் இல்ல சார், அதுல இருக்கிறது வேற. என்னன்னா இழுச்சவாயன்னு நினைச்சியா? நுர ததும்புது. இது நுர வர்றதுக்கு வேற ஒரு காரணம். என்ன, பீர் கோல்டா இல்லாம சூடா இருக்கு? அது பீர் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா சார்? இல்லையா, இது பீர் தான். சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, வேணா மோந்து பாருங்க. இல்ல, நான் குடிச்சு பார்க்க போறேன் சார். குடிக்காதீங்க சார், அது பீர் இல்ல சார். இல்ல இல்ல, நான் குடிக்கதான் போறேன் சார். சொன்னா கேளுங்க சார், தயவு பண்ணி அதை குடிக்காதீங்க சார். நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேக்குறது? நான் குடிப்பேன். You want this? Yes, take it. யோ, என்னையா பீர் கசக்காம உப்புக்கு இருக்குது? அது தூத்துக்குடியில வாங்கினது சார். யோ, எங்கேயா புடிச்சீங்க? நான் புடிக்கல சார், இவன் தான் புடிச்சான். எங்கேயா புடிச்ச? இதுவா, 32 ரூபா 50 பைசா, ரெண்டு பீர் வாங்கினா ஒரு பீர். இப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சாங்கணும். விளையாடுறீங்களா? எங்கேயா புடிச்சீங்க சார்? உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கணும், அவ்வளவுதானே? இன்னொரு தடவை பிடிக்க சொல்றாரா? என்ன சார் இது, ரோட்ல போனாலும் பிடிக்கிறீங்க, பாட்டில போனாலும் பிடிக்கிறீங்க, நாட்டுல லான் ஆடுற சரியில்லை சார். முதல்ல வாயா.